திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 642, அதிகாரம் சொல்வன்மை. இது ஒரு ஜின் கதை. ஒரு குரு தனது சீடர்களிடம், நாம் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும், அப்படி இல்லை என்றால் பல்வேறு பிரச்சனைகள் வந்து சேரும் என்று போதித்தார். ஒரு சீடர் எழுந்து, குருவே, நான் கடவுளாக வேண்டும் கடவுளாக வேண்டும் என்று கத்துவதால் நான் கடவுளாகி விடுவேனா, அல்லது சாத்தானாக வேண்டும் சாத்தானாக வேண்டும் என்று திரும்ப திரும்ப கத்துவதால் சாத்தானாகி விடுவேனா? அப்படி ஒன்றும் வார்த்தைகளால் பெரிதாக ஏற்பட போவதில்லை என்றார். உடனே குரு அச்சீடரை பார்த்து, முட்டாளே, உட்கார் என்றார். சீடருக்கு கோபம் தலைக்கேறியது. என்னை முட்டாள் என்று ஏன் சொன்னீர்கள் என்று ஆத்திரமடைந்து பின்னர் குருவையே திட்டினார். அவர் பேசியதெல்லாம் பொறுமையாக கேட்டுவிட்டு, சீடரே, உங்களை முட்டாள் என்று சொன்னதற்கு முதலில் மன்னிப்பு கோருகிறேன் என்றார். உடனே சீடரின் கோபம் தணிந்து குருவிற்கு நன்றி சொல்லி அமைதியாய் அமர்ந்தார். பார்த்தீர்களா சீடர்களே, வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தாத போது எனக்கு வசைமொழி கிடைத்தது, அதே வார்த்தைகளை சரியாக உபயோகப்படுத்திய போது எனக்கு நல்மொழி கிடைத்தது. இதுதான் வார்த்தைகளின் வலிமை என்றார். ஒருவருக்கு கிடைக்கின்ற உயர்வும் அவருக்கே கிடைக்கின்ற கேடும் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தையில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் என்பதை, ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நல்லவை பேசினால் உயர்வு, தீயவை பேசினால் தாழ்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.